வணக்கம். திருமிகு ரூபா ஆண்டனி அவர்கள், இவர் தமிழ் இலக்கியத்திலே பேரார்வம் கொண்டவர், பல படைப்புகளை தந்திருக்கிறார். அவரை நாம் நேர்காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். வணக்கம். உங்களது தமிழக வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. கடல் கடந்து சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களை இந்த நாட்டிற்கு அழைத்து வந்தது எது? நிச்சயமாக தமிழ் தான் என்னை அழைத்து வந்தது. சரி. பல ஆண்டுகளாக தமிழுடனும் தமிழ்நாட்டுடனும் இலங்கை தமிழ்ச்சியாகி எனக்கு மிகவும் பரிச்சயம். இப்போ இங்கே வந்த இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? எதற்காக இந்த பயணம்? இந்த பயணம் எனது, நான் பாட்டரங்கில் பயிற்சி பெற்று வருவேன் பாவலர். அதேனை விருத்தி செய்முகமாகவும் எனது தாயகத்தை சென்று தாயக நட்புகளுடன் உறவாடும் நோக்கமாகவும் இப்பய பயணத்தை ஆரம்பித்ததுடன், மிகவும் முக்கியமாக நான் எழுதிய திரு அருள் ஜேசு அந்தாதி என்னுடைய நூலை வெளியிடுவதற்காகவும் வந்துள்ளேன். இந்த மாதிரியான தமிழ் ஆர்வம், அதாவது தமிழ் ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும், தமிழராக பிறந்த ஒவ்வொருவருக்கும். ஆனால் எழுத வேண்டும் அப்படின்ற ஆர்வம் எப்போது உங்களுக்கு ஏற்பட்டது? நான் சிறு வயதிலிருந்தே எழுத தொடங்கிவிட்டேன். எனது விரல் பிடித்து எழுதிய எனது தந்தையார், தந்தையாரின் சகோதரர்கள், தாயார், எனது பாட்டன் பாட்டி அனைவருமே தமிழை ஒட்டி என்னை வளர்த்தார்கள். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனது தந்தையார் சிறு வயதிலிருந்தே எனது உறவினர்களுடன் நான் வாழ்ந்த அனுபவம் உண்டு. நான் நாட்டு சூழலால் நாம் புலம்பெயர்ந்தாலும் தமிழை வளர்த்துக்கிறேன். எப்போது புலம்பெயர்ந்த, எந்த ஆண்டு? நான் புலம்பெயர்ந்தது 2001 தாயகத்தில் இருக்கும்போது. முதல் முதலாக நீங்க எழுதிய கவிதையோ அல்லது வேறு ஏதாவது உரைநடையோ ஏதாவது நினைவுல இருக்கிறதா? முதல் முதலாக கடவுள் வாழ்த்து ஒன்று எழுதி பாடிய ஞாபகம். அதன் பின்பு நான் பேச்சு திறமையிலும் பேச்சு போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறேன். முதலாவதாக பாரதியாரை பற்றி எனது 7 பேசிய ஞாபகம் உண்டு. எனது தந்தையாரின் சகோதரி, அவரும் ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் எனக்கு மிகவும் விளக்கப்படுத்துவார். அத்தை நாங்கள் அண்டி அண்டி சொல்லி பழகிவிட்டோம். அத்தை அவர் தான் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என்று சொல்லி அறிமுகப்படுத்தி. அவங்க பெயர் என்ன? அவருடைய பெயர் திருமதி ஞானம்மா திலகராஜா. கடவுள் வாழ்த்து முதல்ல எழுதுனீங்கல்ல, அந்த கடவுள் வாழ்த்தோட வரிகள் நினைவு இருக்கா சொல்லுங்க. பாட்டாவை, மூவரு இறைவா வணக்கம், முப்பொழுதும் வந்தருள்வாய் வணக்கம், அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்போம். அதாவது நீங்க எழுதியது, இயற்றியது நீங்க தான். எத்தனாவது வயதுல அது? அது இயற்றியது நான் நினைக்கிறேன் ஒரு 10 அப்படி எழுதியிருப்பேன். 10 ஒரு கவிஞர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு மேடையில் பாடிய அனுபவம் அல்லது அந்த கவிதையை வாசித்த அனுபவம் முதல் முதலாக எப்போ ஏற்பட்டது? எனது பாடசாலை காலத்தில் சின்ன சின்ன கவிதைகள் எழுதி வாசிப்பதும் பாட பேச்சு போட்டிகள் பாடல்களில் பங்கு பெற்றுள்ளேன். அதனை விட குறிப்பாக நிறைய புத்தகங்கள், பத்திரிகைகளில் கவிதை எழுதி இருக்கிறேன். புலம்பெயர்ந்த காலங்களில் நமது நாட்டு சூழலால் அவற்றை நான் தவற விட்டு விட்டேன். வீடுகள் பிரச்சனை அழிவடைந்ததால் அதன் பின் அதை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வந்து எழுதுனீங்களா? எதுவும் நாட்டு சூழலே அனுபவத்தை நான் நிறைய கவிதைகளில் வடித்து தொடர்ந்து அப்படியே கவிதை வடித்துக் கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட கவிதைகளில் உங்கள் மனதிற்கு பிடித்தது அல்லது வேறு சிலர் யாராவது பாராட்டிய கவிதைகள் ஏதாவது இருக்குது? நான் விருத்தமாயிரமனோர் முதலாவது தொழுதியிலே என்னுடைய விருத்தமாக நான் மரபு கவிதைகள் எழுதி இருக்கிறேன். அது முதலாவது புத்தகம், 2022 வெளிவந்தது. சரி சரி. இதில் பல அனுபவங்கள், பல எல்லாரை பற்றியும். உங்களது படைப்புகளை பாராட்டியவர்கள் பற்றி? எனது படைப்புகளை தமிழ் மக்கள் அனைவரும், வாசிப்பவர்கள் பாராட்டுகிறார்கள், என்னை ஊக்குவிக்கிறார்கள், தொடர்ந்து எழுதுமாறு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் உங்களை போன்றவர்கள். உங்களது படைப்புகள் இருக்குல்ல, இந்த படைப்புகள் எல்லாம் மரபு சார்ந்து அப்படிதான் நிறைய அந்தாதின்றீங்க. விருத்தமாயிரம், அதை விட நான் இன்னொண்டு அகவல் சோலை எழுதி இருக்கிறேன். அதே ஒரு 100 அகவல் எழுதினேன். இப்படி அதாவது இலக்கணப்படி எழுதுவதற்கு உங்களை ஊக்குவித்தது யார்? கொரோனா நோய் தொற்று ஏற்பட்ட காலத்தில் நான் விடுமுறையில் வீட்டில் இருந்தேன். அந்த நேரம் இணையதளத்தின் ஊடாக பாட்டரசர் என்பவர்க்கன மரபிலக்கணத்தை கற்பித்துக் கொண்டிருந்தார். அதனை நான் தற்செயலாக கண்டு அதில் இணைந்த நான் அதில் இணைந்து அவர் எனக்கு
கற்பித்தார். அவருக்காகவும் நான் ஒரு நூலை வெளியிட்டுள்ளேன். படிக்குருவுக்கு அர்ப்பணம் உண்டு. இந்த நூல் ராமவேல் முருகன் அவர்கள் நிலாமுற்றம் என்ற குழுமத்தில் முதலில் இணைந்தேன். 7-8 வருஷங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய கவிஞர்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பங்கு வைக்கிறார்கள். அதிலேயும் நான் பல்வேறு நிகழ்ச்சி பல்வேறு கவிதைகளை எழுதுவதும் பிறகு நடுவராக கவியரங்க தலைமையாக எல்லாம் பணியாற்றுகிறேன். கடந்த ஆண்டு அவர்கள் என்னை அழைத்தார்கள். அழைத்து நான் ஒரு கவியரங்க நூல் செய்தேன். அதிலே கவிதை மரபு கவிதையை கற்பிப்பவர்கள் இருவர். அவர்களுடன் நான் இணைந்து அவர்கள் முதல் எனக்கு ஆசானாக இருந்தார்கள். இப்பொழுது நான் அவர்களுடன் இணைந்து ஒருவர் எழுத நாங்கள் மாறி மாறி எழுதுவோம். அந்த அதி இந்த புத்தகமாக இப்போ நீங்கள் எழுதியவைகள் இலக்கணப்படி அந்த மரபுப்படி சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் மற்ற அறிஞர்களும் கொடுத்து அதை சரிபார்த்துருக்கீங்களா? ஆ, சரிபார்த்து தான் நாங்கள் எடுப்போம். ஒவ்வொரு காலம் இந்த விருத்தமாயிரம் எழுதும்போது எனது பயிற்சி தந்த ஆசிரியர் நான் ஒவ்வொரு 3 விருத்தம் எழுதி அவருக்கு அனுப்புவேன். அவர் அதை திருத்தி ஓம் ஆமண்டு சொன்ன அப்புறம் அதை நாங்கள் அதை ஆக்களுக்கு வெளியிடுவேன். அது மாதிரி நான் 500 எழுதினா எங்களுக்கு பாவலர் என்ற பட்டம் தருவார். அப்படி 500 எழுதி நான் 2022 பாவலர் பட்டம் பெற்றேன். கடந்த 2023 1000 முடித்து பாவலர் மணி பட்டம் தந்தார். அதுக்குரிய பட்டமளிப்பு விழா இந்த முறை புதுச்சேரியில் நடைபெற உள்ளது 18 இந்த மாதம். அதுக்காகவும் பங்கு பெற்றுவதாக ஒரு ஆவலில் இருக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த காலத்தில் எப்படின்னா புது கவிதைகள் அதை தான் நிறைய எழுதுறாங்க. அதன் மூலமாக தனக்கு தோன்றியதை எல்லாம் எழுதிவிட முடியும். ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது மரபு கவிதை உங்களுக்கு ஏன் பிடித்தது? புது கவிதை நான் ஒரு 2-3 லட்சமாக எழுதிட்டேன். நிறைய சின்ன காலத்தில் இருந்து இது வந்து 2000 நான் கண்டுபிடிச்சது 2021 அந்த 2021 வரைக்குமே நான் முகநூல்லையே 1 லட்சம் கவிதைக்கு மேல் எழுதியுள்ளேன். புது கவிதைகள் என்னுடைய முகநூல் காணாமல் போய்விட்டது, திருடப்பட்டது. நான் அதன் பின்பு நான் இப்போது திரும்ப 2 வருஷமாக இந்த முகநூல் முழுவதும் முழுமையும் என்று சொல்ல முடியாது. நான் புது கவிதையும் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் மரபுப்படி எழுதுறீங்களா, இதில் உங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக அதில் கொண்டு வர முடியுதா? ஆ, கொண்டு வர முடியும். புதுக்கவிதை கூட நான் தொடக்கத்தில் எந்த இதுக மோனியோடு எழுதுவேன். அவர்கள் சொல்லுவார்கள் நான் புதுக்கவிதையிலையும் இதுக மோனியை கூட எழுதி வச்சு எழுதுகிறேன். அப்போவே நான் மரபு கவிதையோடு சேர்ந்து எழுத தொடங்கிட்டேன். அதன் வெளிப்பாடாக தொடர்ந்து மரபு கவிதை எழுதும் போது எனக்கு இலகுவாக உள்ளது. புதுக்கவிதைகள் 100,000 மேல் எழுதியிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதில் நிறைய உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். எல்லாமே நிறைய வரவேற்பை பெற்ற ஏதாவது ஒரு கவிதையை சொல்ல முடியுமா? நெல்லியும் உதிரும் கனிகளும் முற்றத்து நெல்லி மரம் முக்காலம் காட்டி நின்றது. பழமரச்சோலையான எங்கள் வீடு போக்குவரத்து வீதியை மதிச்சுவர் எட்டி பார்க்கும். வேப்பமரமும் வானத்தை நோக்கி இனிய தென்றல் இதமாக தாளாட்டும். வசந்த காலம் வந்துட மரங்கள் பூவும் பிஞ்சும் காயுமாய் நிற்கும். நெல்லி மரத்தில் காய்கள் குலை குலையாய் காய்த்து சிரிக்கும். காற்று வீச கொப்புகள் முறிவதுண்டு. காலங்கள் கரைந்திட கனவுகள் சிதைந்திட வானில் பருந்துகள் வட்டமிட்டது. சருகான மனித வாழ்வு குண்டுமலை பொழிய மரங்கள் நிழலானது. நிலக்கீழ் கட்டிய மறைவிடங்கள் மரங்கள் மறைவிடம் காட்டி கூரையாய் நிற்கும். நெல்லிக்கனியை சுவை பார்க்க வரும் சிறுவர் பட்டாம்பூச்சியாய் சிறகடித்தவர் மரத்தின் கீழ் சருகாக சிதறிய உடல்கள் கருகிய மனங்கள் காலம் தந்த வடுக்கள். வீட்டையும் நெல்லி மரத்தையும் வேப்ப மர நிழலையும் பிரிய பூக்கள் கண்ணீர் விட்டழுத மாமரத்து அணில் ஓடி வந்து நின்றது. நாயும் பூனையும் ஒன்றாக கதை பேச எல்லாம் மறந்து இழந்து உயிரை காக்க பயணம். பயணம் முடிவதில்லை, தொடர்ந்து ஓடுகிறோம். எங்கள் விதியை நோவதா கண்களும் கலங்க மறுக்கின்றது. முற்றத்து நெல்லி மரம் முறை தவறாது பூத்து காய்க்கிறது. வாழ்க்கை ஒரு வட்டம் நானுண்ட கனியால் உருவான கனிகளுக்கு நம் கதை கூற வளரும் அங்கே எங்கள் நெல்லி மரம். தாயகத்தோட நிலைமையில சிறு பிள்ளைல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தது? அது வந்து ஒரு பெரும் துயரம் தான். நீங்க அதாவது இருக்கிற நமது ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறது. அங்கே சுவிட்சர்லாந்தில் உங்களது
மாநிலங்கள்லாம் இப்படி இருக்கு நலமானதா இருக்கா இல்ல ஒரு தாயகத்தை இழந்து விட்டோமே என்ற நினைவு அடிக்கடி வருகிறதா ஆரம்ப காலத்தில் இருந்தது உண்மைதான் எதுவுமே இயல்பாக்கம் அடைவது காலத்தின் சூழல் காலத்தின் நியதி அதற்கேற்ப நானும் கடந்த 25 வருடம் இப்பொழுது 25 வருடங்களை நோக்கி நடைபெற என்று கொண்டிருக்கும் போது சுவிட்சர்லாந்தில் வாழ இயல்பாக்கம் அடைந்துள்ளேன் நீங்க வந்து தாயகத்தை மறவாமல் தாய் தமிழை மறவாமல் அதில் உள்ள படைப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய பிள்ளைகள் இந்த தமிழை எப்படி பேசுகிறார்கள் தமிழில் சிறப்பான இடத்தை அவர்கள் பெறுவார்களா அந்த அந்த அளவிற்கு நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கிறீர்களா தமிழில் கதைப்பார்கள் அவர்கள் தமிழில் எழுதுவதை விட எனது படைப்புகளை மொழிபெயாக்கம் செய்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கிறார்கள் உதவி செய்வதாக அந்த நாட்டு மொழிகளில் மொழிபெயர்த்து தராங்க இப்போ நமது பிள்ளைகள் அடுத்தடுத்து இப்போ உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அந்த தமிழை தொடர்ந்து கொண்டு செல்வார்களா அல்லது அதை பயின்று தமிழ் ஒரு நாள் வழியாது தமிழ் வளரல இந்த புலம்பெயர்ந்த மக்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தமிழிலிருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு வெளியிலே நிற்கிறார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது புலம்பெயர் தேசத்தில் அவர்கள் அந்த நாட்டு மொழியை கற்று அதில் தேய்ச்சி வைத்தால் தான் அவர்களுடைய வாழ்க்கை பலமாக நலமாக நடக்கும் அது எந்த நாட்டிலுமே உண்மையானது தான் நீங்கள் தமிழகத்திலிருந்து என்ன இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் தமிழகத்தில் நான் இப்போ 2வது வருடமாக சுழன்று கொண்டு வருகிறேன் நான் தமிழ் கதைத்தால் என் தமிழ் அவர்களுக்கு புரியவில்லை நான் அதை ஆங்கிலத்தில் கதைத்தால் தான் இந்த தமிழ்நாட்டிலேயே விளங்குகிறது அப்போது புலம்பெயர்ந்த நமது பிள்ளைகள் நிறைய அப்படி பார்க்கும்போது நமது பிள்ளைகள் தமிழை நன்றாக கற்கிறார்கள் படி அவர்கள் அதற்கான வசதிகள் இருக்கின்றது பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் தமிழ் பள்ளி இருக்கிறது சிலர் மிகவும் ஆர்வமாக கேட்கிறார்கள் தமிழ் பாடல்கள் பாடல் பயிற்சிகள் எல்லாம் வருகிறார்கள் அநேகமாக அனைவரும் தமிழில் கதைப்பார்கள் அந்த தமிழ் அறிவு இருக்கிறது அதனால் தமிழ் அறியாது இப்போ இது தவிர நீங்க வந்து உங்களுடைய பாடல்கள்லாம் ஒளிப்பதிவு செய்து பாடல்களாக்கியிருக்கீங்க வரிகள் எல்லாம் அதில் உங்களுக்கு பிடித்த பாடல் யார் பாடியது நான் முதல் முதலில் எழுதியது அன்னை விளாங்கண்ணி அந்த பாடலை பாடிய திருமதி அனுராதா ஸ்ரீராம் அவர்களை எனக்கு மிகவும் அவருடைய குரல் பிடிக்கும் அதனால் அவாவுக்கொண்டு தான் இந்த பாட்டு நான் பாடுவோம்னு சொல்லி முயற்சி எடுத்து அவருக்கு உதவி செய்கின்ற அர்ப்பணி விமல் அவர்களின் நிறைய ஆழ்கையில் தங்களது கலையகத்தில் இந்த பாடல் அரங்கி பாடப்பட்டது அதுதான் முதல் பாடல் அதுதான் முதல் பாடல் சரி அதற்கு முதலில் நான் கொரோனாவுக்கு ஒரு பாடல் எழுதினால் அதை பிரான்ஸில் இருக்கிற திரு ஆனந்தன் அவர்கள் அவர்களின் சகோதரன் இன்பநாதன் இன்பராஜ் அவர்கள் பாடியுள்ளார் அதற்கு விமல் அவர்கள் இசையமைத்திருக்கிறாங்க இது தவிர்த்து ஒளிப்பதிவில் 2 பாடல்கள் தான் பண்ணிருக்கீங்களா இல்லை நான் நிறைய இதுவரை 15 பாடல்களுக்கு கிட்ட எழுதியிருக்கிறேன் இப்பொழுதும் எனது பாடல் மடுமாதாவின் 100 விழாவை ஒட்டி மடுமாதா அவர்களுக்கு மணிமுடி சூடிய 100 விழா அதை ஒட்டி ஒரு மடுமாதாவுக்கு ஒரு பாடல் உண்டு திருமாலிங்கம் பாடுவார் தமிழோடு அந்த இறை நெறியையும் கொண்டு வரீங்க அதற்கான உந்துதல் எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு சமயமும் தமிழும் எனது 2 கண்கள் அதன் வெளிப்பாடாக தமிழை எவ்வளவு நேசிக்கிறீனோ அதே அளவு சமயமும் அது சிறு வயதிலேயே நான் பிறப்பிலேயே நான் கத்தோலிக்க அதுக்காக நான் மற்ற மதங்களை மறப்பதும் இல்லை அவமதிப்பதும் இல்லை எல்லா மதங்களும் எனக்கு சம்மதம் தான் இருந்தாலும் நான் பிறந்த மதம் அதை கூடுதலாக அதனை ஒட்டிய பாடல்களை நான் வெளியிட்டுள்ளேன் மாதா அவங்க பேர்ல நீங்க எழுதியிருக்கீங்க ஆண்டவர் இயேசு பேர்ல பாடல்கள் வந்திருக்கு அது மாதிரி இயேசு மாதாவின் பாட்டு அன்னை விளாங்கண்ணி பாடல் வந்தது மற்றது மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பாடல் என் ஆன்மா என்ற ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் இயேசுநாதருக்கும் எழுதியிருக்கிறேன் அவருடைய பிறப்பு கிறிஸ்து பிறப்பு பாடல்கள் ஒரு 5 பாடல்கள் எழுதியிருக்கிறேன் அந்தாதியே எழுதி முடிச்சிருக்கீங்க
இந்த ஆண்டு வந்து கூட்டுறவு இயக்கம் நடந்த ஒரு 4 வருடங்களா திருகவை அந்த கூட்டுறவு இயக்கத்துக்காக ஒரு பாடல் நான் எழுதியுள்ளேன். மற்றது சூசியப்பா இருக்கு, மற்றது அந்தோனியார், புனித அந்தோனியார் பாடல். மற்றது எமது சுவிஸ் நாட்டில் இருக்கிற மரிய ஸ்டெயின் மாதா ஆண்டு அந்த மாதாவுக்கும் ஒரு அருட்பணி விமல் அவர்களுடன் இணைந்து எழுதியிருக்கிறோம். உங்களுடைய இந்த இறை பயணத்துல இந்த சேவைகள்லாம் செய்றீங்க, வரிகள்லாம் எழுதுறீங்க, இந்த பாடலாக்குறீங்க, நிறைய பேருக்கு தெரியுது. இதன் மூலம் சம்பந்தப்பட்டவங்க உங்களை பாராட்டிய தருணங்கள் உண்டா? ஆமா, நான் ஃபாதரும் பிஷப் நிச்சயமாக கடந்த ஆண்டு எமது மன்னார் பணியக மன்னார் மறைமாவட்ட ஆயர் அவர்கள் வருகை தந்திருந்தார் சுவிஸ் நாட்டுக்கு. நான் எனது அந்த அறிவுகளை அப்பொழுது எழுதி இருந்தேன். அதை முடிக்க முன்னே அவரிடம் கேட்டு ஒரு வாழ்த்து செய்தி ஆசை வந்தினேன். அவர் மிகவும் பாராட்டினார். என்னுடைய சீடியை எல்லாம் குடித்தேன். அந்த கடந்த 2 வருடங்களுக்கு முதல் நான் வெளியிட்ட இருவட்டினுடைய விற்பனையில் கிடைத்த பணத்தை கூட நான் அவர்களுக்கு ஒரு வைத்தியசாலை கட்டுவதற்கு அன்பளிப்பாக கொடுத்து அதன் தொடராக இந்த புத்தகங்களும் அப்படித்தான் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வருடமும் கடந்த மாதம் நான் எனது யாழ் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எனது ஜேச அந்த அறிநூலை வெளியிடுவதற்கு யாழ்மறை மாவட்டத்தில் அவர் வருகை தர உள்ளார். 6 தேதி வாரம் செப்டம்பர் மாதம் அவர் மிகவும் பாராட்டி என்னுடன் அளவலாவியது கலந்து ஆலோசித்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். இப்போ இங்கே தாயகத்துக்கு தமிழீழத்துக்கு வரும்போதெல்லாம் இங்கேயும் தமிழ்நாட்டுக்கும் வருவீங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கு வரும்போது அங்கே போறீங்களா? ரெண்டு பக்கத்தால ரெண்டு ஒன்றுதான். முதல் முதல் நான் தமிழகத்துக்கு வந்தது கடந்த ஆண்டு நான் வேளாங்கண்ணி மாதாவிடம் போவதற்காக வந்தேன். அதன் தொடராக எனது நட்புறவுகள் அனைவரும் அநேகர் என்னை அழைத்ததன் பேரில் கவியரங்கம் கவியரங்கத்தில் பங்கு பெற்றினேன். மற்றது ஆண்டு விழாக்கள், கம்பன் விழா அப்படியான விழாக்களை கம்பன் விழாலையும் கம்பன் விழாவில் பங்கு போய் பார்வையாளராக வந்துள்ளேன், அழைத்துள்ளார்கள். எனக்கு நேரம் இல்லை, நேரம் போய் பார். உங்களது வாழ்க்கையின் ஒரு குறிக்கோள் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது என்ன சொல்லுவேன்? அதாவது தமிழ் மொழி சார்ந்து சமயம் சார்ந்து. எனது பிறப்பால் நான் தமிழ்ச்சி, எல்லாரும் சிங்க தமிழ்ச்சி, இலங்கை தமிழ்ச்சி அப்படி பல பேர்களை கொண்டு அழைப்பார்கள், அன்பாக அழைப்பார்கள். குறிப்பாக தமிழகத்து தமிழர்கள் அவர்கள் என்னை ஒரு செல்லப்பிள்ளையாகத்தான் பார்க்கிறார்கள். எனது சமயத்தை பற்றியும் அவர்களுக்கு அறிவதற்கு மிகவும் ஆவல், மிகவும் கேட்பார்கள். எல்லாரும் பொதுவாக நான் பழகுபவர்கள் அனைவரும் அநேகர் இந்து மக்கள். அவர்கள் மாதாவை பற்றி எங்கள் சமய வரலாறுகளை கேட்பார். அதே போல் நானும் அவர்களிடம் கேட்பதுண்டு. நாம் மதத்தால் பிரிந்தாலும் மனங்களால் ஒன்றிணைவோம். நான் இன்னும் தொடர்ந்து எழுதவனும் உயரவனும். இவ்வளவு நேரம் உங்களை பற்றி, உங்கள் தமிழாரும் பற்றி, சமயம் பற்றி கூறியமைக்கு எங்களது மனம் மார்ந்த நன்றியை தெரிவித்தோம். மிக்க நன்றி. என்னை அழைத்து இதுவரை போட்டி எடுத்ததற்காகவும் தங்கள் மூலமாக பல நன்மைகளை நானும் அடைந்து நமது சமுதாயம் அடைவதற்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.